ஹலோ டு ஆல், திஸ் இஸ் கர்த்தி. ஜூலை 3, 2019. ஒரு 8 மணிக்கு மேலேருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 3 சோசியல் நெட்வொர்க்லையுமே எந்த ஒரு இமேஜஸும் எந்த ஒரு வாய்ஸ் மெசேஜும் டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதை பற்றி நான் ஃபர்தராக சர்ச் பண்ணி பார்த்தப்ப எந்த ஒரு போஸ்ட்லேயுமே போஸ்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பே அவங்க அஃபீஷியலாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 3 நெட்ஒர்க்லேயுமே வந்து அவுட்டேஜ் ஆஃப் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு லிமிட்டர் தான் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே தான் அந்த ஒரு யூசர்ஸுமே யூஸ் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டுனா இந்த மாதிரி சில மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டைம் மார்ச்சில் நடந்திருக்கு, பட் அது யாரும் பெருசாக தெரியல. இந்த ஸ்டேட்டஸ்லாம் இருந்திருக்கு, பட் யாரும் பெருசாக தெரியல. பட் இப்போ கொஞ்சம் அதிகமானதுனால ஒரு 7:40 அப்புறம்லேருந்து இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாரோட மொபைல்லையுமே, எல்லாருக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 3 சோசியல் மீடியாலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இது எப்போ போகணும்னு சொன்னாங்கன்னா, ஒரு மெனி ஹவர்ஸ், ஒரு ஃபியூ ஹவர்ஸில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வச்சு அப்டேட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நிறைய பேர் இது ஒரு ஹேக்கிங் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ஒருவேளை அப்டேட் வந்து இதெல்லாம் போயிட்டு அப்படின்னு நினச்சி பயந்துருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு அவுட்டேஜ் ஆஃப் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரீமான, இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜியோ சிம் யூஸ் பண்ணோன்னா 1.5 GB தான் லிமிட்னா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரி தான் இது. ஓவர் லிமிட்டடு அப்படின்னு தான் சொல்லுவோம், இதை அவுட்டேஜ் ஆஃப் வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சாரி சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் நெட்ஒர்க்லேருந்து சாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில மணி நேரத்தில் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். காரணம், இதை நிறைய பேர் ஹேக்கர்ஸ் நினச்சி பயந்துட்டுருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதான வீடியோ தான் இது. நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டேட்டஸும் போட முடியாது, உங்களால் எழுதி மட்டும் தான் போட முடியும். என்னோடய லிங்க்கை வேணால் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அட்ஜஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட தரேன். இது வரைக்கும் இதான் அப்டேட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் வரும்னு நான் நினச்சிட்ருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் பாய். ஏய் மச்சான், இப்படி தான்டா எங்கள் ஆஃபீஸில் வரேன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இரு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் சொல்கிறா, யாரோ ஹேக் பண்ணா நினச்சி ஆப்பெல்லாம் டெலிட் பண்ணி